நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தோஷ், ஒரு நிமிஷம். நான் உங்களை தேடி வந்து ஜெயந்தி அம்மாவை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப உங்களுக்காக சாட்சியை மாத்தி சொல்லி காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ தான் காரணம். நானா? ஆமா, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சந்தோஷ். நான் சொன்ன புரியாது, அங்க பார். இவ வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி. இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சென்னைக்கு வந்து இந்த மாதிரி தொழிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவளோட கல்யாணத்து அன்னைக்கு ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு என்னால போக முடியாம போச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் தங்கச்சி கல்யாணம் நின்று போச்சுன்னு. கல்யாணத்தை நிறுத்தினவனை கொலை பண்ணுங்கிற முடிவோட தான் நான் திருச்சிக்கே போனேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ ரொம்ப நாளா ஒரு பையனை லவ் பண்ற விஷயமோ, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குதுன்னு. இவ முன்னாடி என்கிட்ட விஷயத்த சொல்லியிருந்தானா, நானே முன்னாடி நின்று இவ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன். ஆனா இவ என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ மட்டும் இல்லாம போயிருந்தா என் தங்கச்சியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருக்கும். இங்க பாரு ஷாலினி, நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சிருக்க. இவ ஆசைப்பட்ட பையனுக்கே நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. நீ எனக்கு செஞ்ச உதவிக்காக தான் கோர்ட்ல நான் உனக்காக வாக்குமூலத்தை மாத்தி சொல்லியிருக்கேன். ஆமா ஷாலினி, நான் அண்ணன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதையே அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. ரேவதி, விக்கி எங்க? அவர் வரலையா? இல்ல, அவர் வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சுல, பொறுப்பு வந்துருச்சு. சரி, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அந்த சந்தோஷ் இப்படி கோர்ட்ல சாட்சியை மாத்தி சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மகேஷ். நம்ம ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணலாம் சார். அந்த ஜெயந்தி சும்மா விடக்கூடாது. ஹைகோர்ட்டுக்கு போனா மட்டும் நம்ம கிட்ட இருந்த ஒரே எவிடன்ஸ், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அந்த சந்தோஷ் மட்டும் தான். அவன் இப்படி கடைசி நிமிஷத்துல மாறுவான் கொஞ்சம் கூட. மேல்கோர்ட்டுக்கு போனா கூட அவன் இதே சாட்சி தான் சொல்ல போறான். அப்புறம் அங்க போய் மட்டும் என்ன பிரயோஜனம்? என்ன மகேஷ், முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, ரொம்ப கவலையோ? ஆமால, கோர்ட்ல எனக்கு எதிரா தீர்ப்பு வரும், என் கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போறதே ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பாவம், ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. கவலைப்படாத, மறுபடியும் கோர்ட்ல சந்திக்கலாம். இந்த கோர்ட்ல இல்ல, ஃபேமிலி கோர்ட்ல. என் பொண்ணுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு கிடைக்கணும்னு கோர்ட்டுக்கு போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயங்களை தள்ளிப்படக்கூடாது, உடனே செய்யுங்க. அதோட எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்காத. நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் நீ ஒண்ணு ஒன்னா பதில் சொல்ல வேண்டியிருக்கும்.
இங்க பாரு, சட்டத்திலேந்து நான் தப்பிச்சிட்டேன், ஆனா என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. சந்தோஷ், நீ என்ன காரணத்துக்காக கோர்ட்ல வாக்குமூலத்தை மாத்தி சொல்லி என்னை காப்பாத்தினேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. இத பாரு, உனக்கு எப்போ எது வேணும்னாலும் என்னை கூப்பிடலாம். நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல ஷால்னிக்கு. இன்னொரு வாட்டி சொல்லு. ஆமா, நீங்க வெளியில வர காரணமே சாலி தான். அவ கெஞ்சி கேட்டதுனாலதான் உங்களை வெளில கொண்டு வந்த. இதெல்லாம் நம்பறதுக்கு நான் என்ன முட்டாளா? நான் எப்ப ஜெயிலுக்கு போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா இவ? இவ என்ன காப்பாத்துறாளா? நீ என்ன வெளியில கொண்டு வந்தியா? நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன சம்பந்தம் இல்லாத கொலைகேஸ்ல மாட்டி விடுவீங்க, அப்புறம் என் மேல பரிதாபப்படுற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி வெளியில கொண்டு வந்துருவீங்க. அப்போ சாது மாதிரி இருந்துகிட்டு எப்படி நீ உனக்கு இப்படி புத்தி போகுது? இதெல்லாம் நான் நம்பணும்? உனக்காக வேண்டிதான் இந்த அம்மாவை வெளியில கொண்டு வந்த. இவங்க திருந்துற மாதிரி தெரியல. சரி, நான் வரேன். என்ன மகேஷ் இதெல்லாம் தெரியல சார். எனக்கு எதுவுமே, கடைசி நேரத்துல வாக்குமூலத்தை மாத்தி சொல்லிட்டான்னு சொல்லி நானும் லாயரும் இப்பதான் பேசிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கான காரணம் இப்ப புரிஞ்சிருச்சு. போங்க. என் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக போராண்ட பாரு, நல்லா அவமானப்படுத்திட்டேன். அங்கே நிக்கிறவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு எதிரா தீர்ப்பு வரும், எல்லார் முன்னாடியும் என் கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போறத பாக்கலான்னு பணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருந்தான் மகேஷ். அவ முகத்துல ஈ ஆடல. இந்த மிராக்கள் கோர்ட்ல எப்படிமா நடந்துச்சு? கடைசி நிமிஷத்துல அந்த சந்தோஷ் கோர்ட்ல தன்னோட வாக்குமூலத்தை மாத்தி சொல்லி கேஸ்ல இருந்து உன்னை காப்பாத்திட்டானே. கடைசி நேரத்துல சந்தோஷ் தன்னுடைய வாக்குமூலத்தை மாத்திக்கிறது காரணம் மகேஷா தான் இருக்கும். என்னப்பா சொல்றீங்க நீங்க? அம்மாக்கு எதிராக அந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு காரணமே அவர் தானே? நடந்ததுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு அம்மாவை காப்பாத்துங்க. நீங்க நினைக்கிறபடியே நான் வாழறேன்னு அவர் வீட்டுக்கு போய் அவர் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டேன். ஆனா அவரு அம்மாவை உள்ள வச்சு தீர்வேன்னு உறுதியா இருந்தார்.
அப்படி இருந்தவர் எப்படி இப்ப மனசை மாத்திப்பாரு? அப்போ மகேஷ் இல்லன்னா ஷாலினியா தான் இருக்கும். என்ன சொன்னீங்க? ஷாலினியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கோர்ட்ல சந்தோஷும் இதே தான் சொன்னான். அவனுக்கு நான் தேங்க் பண்ண போனப்போ ஷாலினி கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் இந்த மாதிரி வாக்குமூலத்தை மாத்தி சொன்னேன்னு சொன்னான். தேங்க்ஸ் அவகிட்ட போய் சொல்ல சொன்னான். அப்பவே நினைச்சேன். அப்போ இவ்வளவு நாளும் ஷாலினிய மறைச்சு வச்சு சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸ்ல என்ன மாட்டி விட்டு கடைசி நிமிஷத்துல என்ன ஷாலினியால காப்பாத்த வச்சு வேடிக்கை பாத்திருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணனா மகேஷியும் ஷாலினியும் நல்லவங்க நான் நம்பிடுவேன்னு நாடகம் ஆடி இருக்காங்கல்ல? என்கிட்டயே டிராமாவா? தண்டனையில இருந்து நான் வெளியில வந்துட்டேன். ஆனா கோர்ட்டு கேஸ்ன்னு போய் வீட்லயும் வெளியிலயும் அவமானப்பட்டு காலேஜுக்கு கூட போக முடியாம வீட்லயே முடங்கி கிடக்குறேன்னா அதுக்கெல்லாம் காரணம் அவன்தான், அந்த மகேஷ். அவனுக்கு பின்னாடி அந்த ஷாலினி. அதனால அவங்கள சும்மா விட்டுடுவேனா? பழி வாங்காம விடமாட்டேன். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துரு. யார் செஞ்ச புண்ணியமோ எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில வந்துட்ட. தேவையில்லாம சவால் விட்டு பிரச்சனையை வளர்த்துக்காத. தேவையில்லாத பிரச்சனையா? பெத்த பொண்ண எதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம்? அம்மாவும் அப்பாவும் அவ சந்தோஷமா இருக்கிறத பாக்கணுங்கிறதுக்காக. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் உறவு அறுந்து போயிடுமா? அறுந்து போயிடுமாங்கிற பொண்ண கட்டிக்கிட்டவன் இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறத விட்டுட்டு கண்டவளோட கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணும் இல்ல? முடியாது, முடியாது. எனக்கு நியாயம் கிடைச்சாகணும், என் பொண்ணுக்கும் நியாயம் கிடைச்சாகணும். கிடைக்காம நான் விட மாட்டேன். அமலா, இத பாரு, கண்டவளோட குடும்பம் நடத்துறவன் உனக்கு புருஷனாவும் இருக்க வேண்டாம், எங்களுக்கு மருமகனாவும் இருக்க வேண்டாம். என்ன பேசுறோம்? தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, தெரிஞ்சுதான் பேசுறேன். என்ன கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டான்ல, பதிலுக்கு பதில் அவன கூண்ல நிக்க வைக்கணும். ஒரு நாளாவது அவன் உள்ள இருக்கணும். அவ அவமானப்படுறத பார்த்து அவங்க அம்மா கதறி அழணும். ரெண்டு பேரும் எக்கால் அடியில வந்து விழணும். அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். அமலாவோட கோமோ மாமியாரோட கோமோ இன்னும் அதிகமா தான் ஆகும். அதுக்காக அன்பரசன் கொண்டவங்கள சும்மா விட்டு சொல்றீங்களா? இவளுக்கு ஒரு நல்லது நடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த அம்மா அன்ப ஆளை வச்சு கொண்டிருக்காங்க. அண்ணா, இப்பவும் சொல்றேன், ஜெயந்தி அம்மாவுக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. ஆமா, சந்தோஷ் கோர்ட்ல சொன்னதான் கேட்டீங்கல்ல? கேட்டது நீ கெஞ்சி கேட்டதால்தான் அவன் சாட்சியை மாத்தி சொன்னா. அவன் சொன்னது நான் கேட்டுறேன். விடுதலை ஆயிட்ட அப்புறம் அந்த அம்மா என்னன்னா
என்ன கோர்ட்ல நிக்க வச்சு என்ன அவமானப்படுத்துவேன்னு என்கிட்ட சவால் விடுறாங்க. சரி விடு மகேஷ், அந்த அம்மாவோட குணம் தான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. தெரியுதுல்ல, அப்படிப்பட்ட ஒருத்தங்களை எதுக்குமா இவ காப்பாத்தணும்? இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. பகையை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கறது தானே அந்த அம்மாவோட குணம். எல்லாத்தையும் மறந்துட்டு அன்பாவும் கருணையாவும் நடந்துக்கிறது நம்ம ஷாலினியோட குணம். இது உனக்கு நல்லா தெரியுமே. அப்படி ஒண்ணு இவ இறக்கம் கட்ட கட்ட உங்க மனசு மாதிரி இவ ரொம்ப நல்லவன் ஒத்துக்க போறது இல்ல. இன்னும் அவங்களுக்கு இவ மேல கொலவரிதான் அதிகமாகுது. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னது? இந்த வீட்டை விட்டு போலான்னு. வீட்டை விட்டு போறியா? எங்க போற? அண்ணன் எங்க இருந்து என்னை கூட்டிட்டு வந்தாரோ அந்த வீட்டுக்கே நான் போறேன். பைத்தியம்? அண்ணியும் நீங்களும் ஒன்னா சேர்ந்து வாழணும். நான் இங்க இருக்கிற வரைக்கும் அமலா அண்ணி இந்த வீட்டு பக்கமே வர மாட்டாங்க. நிறுத்து அமலா. அவ இந்த வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான். என்னல இருந்து வந்தாலும் அண்ணல இருந்து நம்ம குடும்பமே நாசமா போச்சு. மறுபடியும் அந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. அவள ஏன் இதுக்கு மேல இந்த வீட்டுல அவ பேரை கூட நீ எடுக்க கூடாது, தெரிஞ்சுக்கோ. உங்கள் விஜய். வாங்க அண்ணி, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100. என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? எல்லாரும் பிளான் பண்ணி எங்க அம்மா உள்ள அனுப்ப பாத்தீங்க. இன்னும் என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்க? உள்ள அனுப்ப போறீங்களா இல்ல கொலையை பண்ண போறீங்களா? எங்க அம்மா ஜெயிலுக்கு போவாங்க, அத பார்த்து நீங்க எல்லாரும் சந்தோஷப்படலாம் நினைச்சீங்களே, இப்ப என்னாச்சு? உங்களோட ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. சும்மா போத நிறுத்து. விட்டான் ஓவரா பேசிட்டே இருக்கிற. ஷாலினி மட்டும் இல்ல, உங்க அம்மா வெளியிலே வந்திருக்க முடியாது. நேரா புழலுக்கு தான் போயிருப்பாங்க. நீ பழுத்து தூக்கிட்டு அவங்களை பாக்குறது புழலுக்கு தான் போயிருக்கணும். நைஸ் ஜோக். எங்க அம்மா பக்கம் நியாயமும் நேர்மையும் இருக்கிறதுனாலதான் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வந்துச்சு. உடனே இந்த கோழி கோவிதான் பொழுதே விடுந்துருச்சுன்னு சொல்றீங்க? ஏம்மா, நாங்க எது செஞ்சாலும் நீங்க நம்பவே மாட்டீங்களா? இது வரைக்கும் நீங்க நம்புற மாதிரி என்னத்த செஞ்சிருக்கீங்க? நிறுத்துன்னு சொல்லிட்டல்ல. முதல்ல நீங்க எதுக்கு வந்த? உங்க அம்மா கோர்ட்ல வச்சு சவால் விட்டாங்க, நீ நேர்ல வந்து சவால் விட்டு போலாம்னு வந்தியா? நான் சவால் விடுறதுக்காக இங்க வரல, என் முடிவை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்.